சகலரும் சூழ்ந்திருக்கும் சபையானது அவிரு மக்கள் சபை. இச்சபையில் வருகிற பொழுது நான் யாரு, என்னுடைய குலம் என்ன, என்னுடைய பெயர் என்ன, என்னை பெற்ற தாய் தந்தையார் என்ற விளக்கம் ஏதாவது தெரியுமா? அப்படியானால் என்னுடைய விளக்கத்தை சொல்லுகிறேன், ஏவகத்தோடு கேட்க வேண்டும். ராஜர் மகிழ்ந்து போற்றோம், தேச விசுவாசம் உள்ளவர்,
என்னுடைய ஹீரோ ராமன். இல்லையா? அப்படி ராமன் என்று சொல்லுகிறேன் இல்லையா, என்னுடைய குலம் என்ன இல்லையா, என்னை பெற்றவர் யார், அதையெல்லாம் சொல்லி வந்தால்தான் ஒருவருடைய விளக்கம் நன்கு தெரியும் இல்லையா. ராமன் என்று சொல்லியிருக்கின்றேன், வித் இல்லாமல் விதையாகுமா, விதை இல்லாமல் செடியாகுமா, செடி இல்லாமல் மரமாகுமா, மரம் இல்லாமல் காயாகுமா, காய் இல்லாமல் கனியாகாது. அத்தன்மையாக பிள்ளையாக பிறந்து வந்திருந்த போதிலும் நான் யாருக்கு மகன், என்னை பெற்ற தாய் தந்தையா இல்லையா, அதை சொல்லி வந்தால்தான் இன்னார் இனியார் என்ற விளக்கம் தெரியும் சொல்லுகிறேன். ஐயோ நீ அயோத்தி வட்டணத்தை ஆண்டு வந்த தசரத சக்கரவர்த்தியுடைய குமாரன் இல்லையா, அப்படி தசரத சக்கரவர்த்தி என்று சொல்லுகிறேன் இல்லையா, என்னுடைய தந்தை மட்டும் இருந்தால் ஒரு ஆண் மட்டும் இருந்தால் அகிலம் உற்பணம் ஆகுமா இல்லையா, ஆணும் பெண்ணும் சேர்ந்தால் தான் ஒரு குழந்தை பிறக்கும். அப்படியானால் என்னை பெற்ற கற்பு கரசியானவள் யார் தெரியுமா சொல்லுகிறேன் வாரம். தாயானவர் கௌசலி என்று சொல்லக்கூடிய கோசலை அம்மன் இல்லையா, தசரத சக்கரவர்த்திக்கும் கோசலை அம்மையாருக்கும் கற்ப சுதனாக பிறந்த என்னுடைய பெயரோ ராமன் இல்லையா. அப்படி ராமன் என்று நான் சொல்லியிருந்த பதிலோ மேலும் நான் என்னென்ன என்னுடைய கையில் நான் வைத்திருக்கிறேன் சொல்லுகிறேன். சங்கி சக்கரம் ஏந்தோ சாரங்க பாணி கையோ இல்லையா, உலகமே என்னை சாமி என்று சொல்லுவார்கள். அவ்வாறு என்னுடைய நிலை இருந்த பதிலோ
இன்றைய நாளையிலே பார்த்தால் பிறப்பு, ஒவ்வொரு மனிதர்களும் ஒவ்வொரு உயிர் ஜீவஜாதியும் இந்த உலகத்தில் எப்படி பிறக்கின்றது இல்லையா என்பது எல்லாம் வரலாற்று கதைகள் சொல்லி நாம் எல்லாம் தெரிந்து கொள்கின்றோம். அவ்வாறு இருந்த பதிலும் 84,100,000 ஜீவ வேதங்கள் இருப்பதாக சொல்லியிருக்கிறார்கள். அதிலே உயர்ந்தவர்கள் சிறந்தவர்கள் மனிதர்கள் இல்லையா. அவ்வாறு மனிதர்களுக்கு முன்பதாக யுகங்கள் இருந்தது. மனிதர்கள் வாழும் யுகமோ கலியுகம், தேவர் காலமோ மூன்று யுகம் இல்லையா. கிரியதா திரியதா துவாபரம் என்று சொல்லக்கூடியது மூன்று யுகம். அப்படி மூன்று யுகமாக இருந்த பதிலும் இப்படி இந்த யுகம், அதாவது திரேதா யுகம் இல்லையா. நான் ராமனாக பிறந்திருக்கிறேன் இந்த திரேதா யுகத்தில். அப்படி திரேதா யுகத்தில் நான் ராமனாக பிறந்திருந்த போதிலும் அதற்கு முன்பு இல்லையா யார் எனக்கு சாபம் கொடுத்தார், என்ன காரணத்தினால் நான் ராமனாக பிறந்திருக்கிறேன் இல்லையா. அப்படி ராமனாக பிறந்திருந்த போதிலும் நான் மட்டுமா பிறந்திருக்கிறேன், என்னுடைய தந்தையார் தசரத சக்கரவர்த்தி, தாயார் கௌசல்யா என்று சொல்லக்கூடிய கோசலை அம்மையார் என்று சொல்லியிருக்கிறேன். தந்தையாருக்கு மூன்று மனைவிகள் இல்லையா, என்னுடைய தாய்மார்களும் மூன்று பேர். அப்படி மூன்று பேராக இருந்தாலும் யார் யார், கௌசல் என்று சொல்லக்கூடிய கோசலை அம்மையார் என்னை பெற்றவர், சுமித்திரை அம்மையார் இல்லையா, கைகை, மூன்று பேர்களை மணந்திருந்தார் தசரத சக்கரவர்த்தி ஆகிய என்னுடைய தந்தையார். அப்படி இருந்த பதிலும் அவர்களுக்கு முதல் பிள்ளையாக நான் பிறந்தேன். அதன் பிறகு சுமித்திரை அம்மனுடைய வயிற்றில் யார் பிறந்தது, என்னுடைய தம்பியாகிய லட்சுமணன் பிறந்தார் இல்லையா. கைகையினுடைய